பாருங்கள் இடி முரசு டிவி, இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலையில் தமிழர் தேசிய கட்சியின் நிறுவனத் தலைவர் செல்வகுமார் வீட்டில் சோதனை ஈடுபட்ட திருச்சி மாநகர காவல்துறையும் தமிழக அரசையும் கண்டித்து சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழர் தேசிய கட்சியைச் சேர்ந்த 20 நபர்களை குளித்தலை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்கவாயிலில் இன்று 6 மணி அளவில் தமிழர் தேசம் கட்சியினர் திடீர் என திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கள்ளே அருள்ராஜ் தலைமையில் ஈடுபட்டனர். அப்போது தமிழர் தேசம் கட்சியின் பிரமுகர்கள், தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனத் தலைவர் கே கே செல்வகுமார் வசிக்கும் திருச்சி மாவட்டம் கொத்தமங்கலம் பகுதியில் உள்ள அவரது வீடு மற்றும் சொந்தமான இடங்களில் தமிழக போலீசார் சமூக விரோதி போல சித்தரித்து நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக திருச்சி மாநகர காவல்துறை சோதனை செய்துள்ளனர். இந்த செயலையும் தமிழக அரசையும் கண்டித்து சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறினர். குளித்தலை காவல் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையில் காவலர்கள் எச்சரிக்கை செய்தும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படும் வகையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழர் தேசம் கட்சியின் 20 நபர்களை போலீசார் கைது செய்து குளித்தலை அண்ணா திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். இத்தகவலை அறிந்த அக்கட்சியினர் மேலும் 10க்கும் மேற்பட்டோர் தானாக முன் வந்தனர். குளித்தலை செய்தியாளர் வீரர் தியாகராஜன் காவல்துறை கண்டிக்கின்றோம்.